हर नम पार्वतीपतये हर हर महादेव तिन्हारुडये शिवने पोत्री इन्नाट्टवर्क्कुम इरेवा पोत्री सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योहिहृद्ध्यानगम्यं वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं महागणपतये नमः वाग्देवजी नमः नमो नाराजनाय नमः பேரன்புடைய எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இப்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால் மங்களகரமான சார்வரி வருடம் தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் பாத்ரபத மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னியா மாதம்னு பேர் இந்த மாதத்திற்கு அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு பெயர்பட்ட அந்த புரட்டாசி மாதத்தினுடைய பலாபலன்கள் நன்மை தீமைகள் சுப பலன்கள் அசுப பலன்கள் 12 ராசிக்கு உண்டான சந்திராஷ்டம தினங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அதிர்ஷ்ட எண்கள் வண்ணங்கள் திசைகள் மற்றும் பரிகாரங்கள் அதுபோக இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விசேஷ தினங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த புரட்டாசி மாத பலன்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் பொதுவாக கோசார ரீதியாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதை வச்சு நம்ம பார்த்து சொல்கிறது தான் இந்த பலன். தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான இந்த மாத பலாபலன்களை காண்போம். பார்த்த சர்வம் தொலைக்காட்சியின் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு நமது சர்வம் டிவியின் வாயிலாக பலவிதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் கண்டுகழித்து வருகின்றோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மங்களகரமான சார்வரி வருடம் 2020 ஆண்டு புரட்டாசி மாதத்திற்கான விருச்சிக ராசிக்கு உண்டான சுப பலன்கள் அசுப பலன்கள் நன்மை தீமைகள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட வண்ணங்கள் அதிர்ஷ்ட திசைகள் சந்திராஷ்டம தினங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அதற்குண்டான பரிகாரங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறோம். பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் செவ்வாயினுடைய வீட்டிற்கு சொந்தக்காரர்கள் உங்களுடைய வீட்டுக்கு செவ்வாய் ராசி அதிபதி. செவ்வாய் எதுக்கெல்லாம் அதிபதினு எடுத்துனோம்னால் பூமிகாரகன் சகோதரகாரகன் ரத்தகாரகன் மருத்துவகாரகன் இப்படி நிறையா விஷயங்களை தன்னுள்ளே அடக்கி வச்சுருக்கார். அப்போது விருச்சிக ராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்துனோம்னாலே சுயமாக எப்படியும் ஒரு சென்ட் நிலநாச்சு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. யாருக்கு மேஷம் விருச்சிகம் ரெண்டுக்குமே நிலப்புலன்கள் அதிகமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் கால்நடைகளை பராமரிக்கக்கூடியவர்கள் விவசாயிகளாக இருக்கக்கூடியவர்கள் பிறருக்கு தான தர்மங்கள் பண்ணக்கூடியவர்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் மின்சாரத்துறை காவல்துறை இராணுவம் இதில் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கும் மேஷராசி நேயர்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் தான் அதுக்கு அதிபதி, அவர் தான் இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதி. அவருடைய வேலைன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான் அவர் கொடுப்பார். அப்போ எப்படியாவது சொந்த நிலம் அப்படிங்கிறத வச்சுருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது விருச்சிக ராசிக்கு உண்டாகும். அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த புரட்டாசி மாத புலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ராசிநாதனான செவ்வாய் பகவானை பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓம் சிறப்புறுமணியே செவ்வாய் தேவே குறையிலாது அருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனை அவதிகள் நீக்கு. அங்காரகன்னு பேர் செவ்வாய்க்கு. அவதி அப்படின்னா கஷ்டம், ரொம்ப அவதிப்படுறான்னு சொல்கிறோம். அப்போ அவதிகள் கஷ்டங்கள் இதையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா நவகிரகத்தில் செவ்வாய்க்கு. அப்போது நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தினால் இந்த மாத பலாபலன்களில் கேது பகவான் பயிற்சியாகி ராசியிலே வந்திருக்காரு. ராசியில் கேது இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னால் ஞானம் அறிவு கல்வி தவம் பூஜை யோகம் யாகம் தியானம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். இறை வழிபாடு ஏற்படும் சந்நியாச யோகங்கள் உண்டாகும். அதுபோக வாதம் வம்பு வழக்குகள் அதிபதி கேது, அதனால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் கோர்ட் கேஸ் பிரச்சனைகள்
இந்த மாதிரி வழக்குகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். உடல்நல கோளாறு சில பேருக்கு உண்டாகும், நரம்பு ரீதியான பிரச்சனைகள் உண்டாகும், கால் தொடை கணுக்கால் இங்கெல்லாம் அவர் தான் அதிபதி, அந்த மாதிரி ஸ்தானங்களில் பிரச்சனைகள்லாம் ஏற்படும். மர்ம உறுப்புகளில் நோய்கள் வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ராசிக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மிகச்சிறப்பாக குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி, சனி பகவான் அதிலே இருக்கார். குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று விளங்குறதுனால சிறப்பான யோகங்கள், பலவிதமான நன்மைகள் உண்டாகும். தடைபட்டு வந்த திருமண பேச்சுக்கள் கைகூடும், நிச்சயதார்த்தம் நடைபெறும், திருமண தேதி குறிக்கப்படும், விவாக யோகங்கள் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்தக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். தள்ளிப்போன சுப நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் செய்யக்கூடிய அமைப்புகள், ஏன்னா வக்கரகத்தில் இருந்ததுனால நடத்துவதனால சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சு குரு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் முழுசாக விளங்குறதுனால சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது இதெல்லாம் ஏற்படும். காதல் விவகாரங்களில் வெற்றி பெறலாம். புண் வாங்கலாம், பொருள் வாங்கலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், வஸ்திரங்கள் வாங்கலாம், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சிகரமாக குடும்ப உறுப்பினர்களோடு சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் எடுத்துக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஒற்றுமை சீராகும், கருத்து வேறுபாடுகள் விலகும். ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வாக்ஸ்தானாதிபதி சனி, அதனால் உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும், உங்கள் பேச்சுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும், நீங்கள் சொன்னால் அது நடக்கும். அதனால் தேவையாக அளவாக பேசணும், கருத்தாக பேசணும், ஏன்னா அது வந்து நின்று போயிடும். இன்னொரு ஒரு பெரிய அதிகாரிகள் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க ஏதாவது தெரியாமல் ஒரு கருத்தை வெளியிட்டுட்டால் முடிஞ்சது, யோசித்து தான் பேசணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்குக்காரகன், தனகாரகன், குடும்பகாரகன் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கார். இப்போ நிதானமாக யோசித்து பேச்சை பேச வேண்டும். வாகனங்களில் இருந்த பழுதெல்லாம் நீக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். பழைய வாகனங்களை விற்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும். ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் மிகச்சிறப்பான யோகம். அரசுத்துறை அரசியல்வாதிகள் இவர்களுக்கு நன்மை. அரசுத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பணி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டு, புகழ், ராஜசன்மானம், மரியாதை இதெல்லாம் ஏற்படும். கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசுத்துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் கிடைக்கும். சில பேருக்கு தகப்பனார் வழி சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். தகப்பனாருக்கு யோகம், தகப்பனாருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் உண்டாகும். வருமானங்கள் அதிகரிக்கும், பூர்வீக சொத்துக்கள் லாபம் ஏற்படும். பங்காளிகள், முன்னோர்கள் இவங்கெல்லாம் எதாவது பகைமை இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். தகப்பனாருக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கும், உடல்நலம் சீராகும், மருத்துவ செலவுகள் குறையும். அதே மாதிரி பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி முன்னேற்றம் ஏற்படும். கல்வி தடை விலகும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா, இசை, நாடகம் இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல ஒரு ஹைக் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும். கணிதத்துறை, வங்கித்துறை, ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அந்த துறையில் வேலை செய்கிறவங்களுக்கும் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படுது. சுய தொழில், வியாபாரம், உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் மிகச்சிறப்பான யோகம். தொழில் முன்னேற்றம், தொழிலை விரிவுபடுத்துறது இந்த மாதிரி யோகங்கள்லாம் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி, பங்கு வர்த்தகத்தில் லாபம் இதெல்லாம் ஏற்படும். ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் சுக்கரன், அதுவும் நன்மையை செய்யும். லாபகாரகன் ஒன்பதாம் இடத்திலிருந்து பாக்கியங்களை வாரி வழங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதிர்பாராத தனவரவு, திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், கீர்த்தி, புகழ். ஒரு இடத்துக்கு போகிறோம், இவ்வளவுதான் வருமானம் வரும் அப்படின்னு நம்ம நினச்சின்னு போவோம். நம்ம நினச்சதை விட பல மடங்கு, மூன்று மடங்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும். லாபாதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்கியமாக இருக்கும்போது வாரி வழங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். தனம், கீர்த்தி, புகழ் இதெல்லாம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். சுக ஜீவனம், சுக போஜனம், சுக சயனம் இதெல்லாம் உண்டாகும். ஏழாம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார், அதுவும் நன்மை. ரிஷபத்தில் சுக்கரனுடைய வீட்டில் மனைவிக்கு உடல்நலக் கோளாறு வரலாம். கட்டி, சொறி, சிறங்கு, பூச்சிகளினுடைய தொந்தரவு இந்த மாதிரிலாம் விஷ பயங்கள் ஏற்படும். கணவனுக்கு வரலாம். யார் ராசியோ அதுக்கு ஆப்போசிட், விருச்சிக ராசி நேயர்களுடைய ஆப்போசிட், அந்த மாதிரி சூழ்நிலைகள் உண்டாகும். அதுக்கு மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ராசிக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று வக்கரகதியில் விளங்குறதுனால சிறப்பான யோகம். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கலாம். இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகப்படியான வருவாய், புக்கிங்லாம் நிறையா உண்டாகும்.
அதுபோக விவசாயிகள் பூமி சம்பந்தமாக தொழில் பண்ணுற விவசாயிகளுக்கு நன்மை, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை, மருத்துவத்துறை மருத்துவ படிப்பு இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான யோகங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் இதெல்லாம் குவியும். இராணுவம், காவல்துறை, மின்சாரத்துறை, ரயில்வே துறை இதிலெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கும் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. பொதுவாக விருச்சிகராசி அப்படின்னு எடுத்தினால் இந்த மாதத்தில் மிக சிறப்பான யோகங்களை எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. 100%க்கு 90% நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல மாதம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 95% நன்மைகள். கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு 90% நன்மைகள். சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக விளங்குது. இந்த மாதம் தாங்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னால் புரட்டாசி மாதம் 22ஆம் நாள் வியாழக்கிழமை காலை 7:31 முதல் புரட்டாசி மாதம் 24ஆம் நாள் சனிக்கிழமை மாலை 3:23 வரை இந்த சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொண்டு நாம் உண்டு நம்ம வேலையுண்டுன்னு இருந்தோம்னால் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் சிகப்பு பச்சை அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, 3, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். எனவே ஓம் சரவணபவ என்று தினமும் காலையில் குளிச்சிட்டு முருகப்பெருமானை வணங்கி வந்தால் இந்த மாதம் தங்களுக்கு இனிமையான மாதமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி.